எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ போன வீடியோ நம்ம வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா மேலே சஜஷனில் லிங்க் ஒரு கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது ஹவு டு ஏர்ன் மணி யூஸிங் பிளாகிங். மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது நமக்கு அத்தியாவசியம். நம்மள நிறைய பேருக்கு பிளாகிங் பண்ணுறதுனால மணி ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் அதை கரெக்டாக எப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமானதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிளாகிங் பண்ணுறதுனால எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்றது தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் வீடியோட கடைசியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிடைக்கும். அதுவே சிபிஎம்னா என்னென்னா காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ், அதாவது இவ்வளோ வியூஸ் வந்துச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மானிட்டைஸ் பண்ணி பிளாகர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுனால இவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்வர்டைஸருக்கும் பப்ளிஷருக்கும் ஒரு பிரிட்ஜாக வந்து நம்ம பிளாகர்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இன்னும் பலர் கூட இருக்குது, லைக் இன்ஃபோலிங்க், media.net இந்த மாதிரி ஒரு சில இது வச்சு அவங்க வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டாவது மெத்தட் என்னென்னா ப்ரைவேட் ஆட்ஸை செல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு அட்வர்டைஸிங் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை செல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் பிளாகுக்கு நல்ல டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே டைரெக்டாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்கள் பிளாகில் போட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிராஃபிக் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்களே அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஆடை வாங்கி உங்கள் பிளாகில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறனால உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் தேர்ட் மேனாக யாருமே கிடையாது, அதாவது பிரிட்ஜ் பர்சன் யாருமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்ட பேசுவீங்க. ஸோ உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிறது தான் ரேட். அதாவது அது ஒன் டைம் ஃபீஸாக கூட இருக்கலாம், இல்லை மந்த்லி சார்ஜஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இவ்வளோ வியூஸ்க்கு இவ்வளோ சார்ஜஸ் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே உங்களை மட்டுமே தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் ரெண்டாவது வழி ஏர்ன் பண்ணுறதுக்கு. மூணாவது வழி தான் நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா ஒரு பெரிய பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் உங்கள் பிளாகில் போஸ்ட் பண்ணீங்கன்னா யாராச்சும் ஒரு வியூவர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசானில் போய் அந்த ப்ராடக்ட்டை சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து வர காஸ்ட்டை ஒரு கமிஷன் சார்ஜ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணி விடுறீங்க. இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ரொம்பவே ஒரு முக்கியமான டூல். நாலாவது வழி என்னென்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறது. உங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இப்போது டிஜிட்டல் ப்ராடக்ட்னு என்னென்னு பார்க்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இபுக்ஸ் அல்லது ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப், இமேஜ், வீடியோ இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் உங்களோட பிளாகில் அதை போஸ்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரேட்னு நீங்கள் செட் பண்ணலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும். நீங்கள் போட போகிற இந்த ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் உங்கள் ரீடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். ஏன்னா நிறையா பிளாகர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அவங்க ரீடர்ஸ்க்கு யூஸே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பிளாகில் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இன்கமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் போடுறோம் அப்படின்னா அது நம்ம ரீடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை செல் பண்ண ஆரம்பிக்கணும். அஞ்சாவது வழி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் செல் பண்ணுறது. அதாவது நீங்கள் உங்கள் பிளாகில் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் படிக்கிறதுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் படிக்க முடியும்னு நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது உங்களோட பிளாக் படிக்க வரேன், நான் உங்களுடைய ஃப்ரீ கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன், ஆனால் ஒரு சில கண்டென்ட் மட்டும் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதாவது நான் பே பண்ணால் தான் என்னால் அதை படிக்கவே முடியும். அப்போது நான் பே பண்ணால் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும், இதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கண்டென்ட் வந்து எவ்வளோ ஒர்த்தாக இருக்கணும்னா வேற ஒரு பிளாக்லையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ அது ஃப்ரீயில் கிடச்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளாகிங் பற்றி ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். இப்போ முதல் ஃபேக்ட் என்னென்னா 6.7 மில்லியன் மக்கள் வந்து பிளாகிங் சைட் மூலிமா பிளாகிங் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா
12 மில்லியன் மக்கள் வந்துட்டு சோசியல் நெட்ஒர்க்ஸ் மூலமா பிளாகிங் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது ஃபேக்ட் என்னன்னா, மக்கள் அவங்களுடைய 23% இன்டர்நெட் டைமை வந்து பிளாகிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, மக்கள் 77% அவங்களுடைய இன்டர்நெட் டைமை பிளாக் படிக்கிறதுக்கே செலவு பண்ணுறாங்க. இப்போ அஞ்சாவது ஃபேக்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட், ரொம்பவே ஷாக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். அதாவது பிளாகிங் பண்ணுற மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெண்கள் தான். ஸோ இப்படி தான் பிளாகிங்னா என்ன, கூகுள் பிளாகரை யூஸ் பண்ணி எப்படி பிளாக் கிரியேட் பண்ணோம், வேர்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி பிளாக் கிரியேட் பண்ணும், பிளாகிங் வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அல்லது சஜஷனாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். மேலும் மேலும் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.